வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 62. கள்ளநோட்டு அச்சடிக்கும் பிசினஸில் தான் எந்த கூட்டாளியையும் சேர்த்து கொள்ளப் போவதில்லை என்று ட்ரேசி சொன்னதை கேட்டு கிராஞ்சியர் அசந்து விடவில்லை. இதவாறு என்னுடைய ஓர் என்றான் அவர். இங்கே ஒரே ஒரு கள்ள நோட்டை மாற்ற வேண்டா போதும், மறு வினாடி உன்னை கைது செய்ய போலீஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அழகான பெண் என்றால் எங்கள் ஊர் சிறையில் விடவே மாட்டாங்க. நீ சட்னி தான், என் உதவி இல்லாமல் இந்த ஊரில் சுண்டு வரல கூட செய்ய முடியாது. அவன் சொல்வது உண்மைதான் பட்டது ட்ரேசிக்கு. சரி, இப்போ சொல், இந்த நோட்டுக்கான பிளேட்டு அச்சு எங்கேருந்து கழிச்சது என்றான் அவன். வேண்டா வெறுப்பாய் பதில் உரைத்தாள் ட்ரேசி. சுவிட்சர்லாந்தில் இருக்க ஒரு அமெரிக்கன் கொடுத்தான். அமெரிக்காவின் நாணய சாலையில் நோட்டடிக்கும் முறையில் 25 வருஷம் வேலை செஞ்சவன். ஆனால் அவன் ரிட்டையர் ஆன போது அவனுக்கு சரிவர பென்ஷன் தொகை கிடைக்கல. அந்த கோபத்தில் பழிக்கு பழி வாங்க தீர்மானித்து $100 நோட்டுக்களை ஆன அச்சை திருடி வந்துட்டான். நோட்டு அச்சடிக்கும் காகிதம் எங்கே கிடைக்கிறது என்பதையும் தெரிந்து வச்சுக்கொண்டான். கிராஞ்சியரின் பரபரப்பு அதிகரித்தது. உன்னிடம் இருக்கிற இயந்திரம் ஒரு நாளைக்கு எத்தனை நோட்டு அச்சடிக்கும்? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நோட்டு அடிக்கும். தாளின் ஒவ்வொரு பக்கத்தையும் சரி பண்ணி கிராஞ்சியர் குறுக்கிட்டோம். இன்னும் வேகமாக அடிக்கும் இயந்திரம் இல்லையா? இருக்கிறது. அந்த அமெரிக்கன் இன்னொரு அச்சு இயந்திரம் வச்சுருக்கான். அது 8 மணி நேரத்தில் 50 நோட்டு அச்சடிக்கும். அதாவது ஒரு நாளைக்கு $5,000. ஆனால் அதன் விலை $500,000. வாங்க வேண்டியதானே? $500,000 என்னோட இல்லை, என்னோட இருக்கு. எவ்வளோ நாள் அது வந்து சேரும்? ட்ரேசி தயக்கத்துடன் வந்து என்னவென்றால் என்று இழுத்தாள். கிராஞ்சியர் டெலிஃபோனை எடுத்து யாரையோ கூப்பிட்டான். லோசே, $500,000 ஃப்ரெஞ்சு நாணயத்தில் உடனே வேணும். பெட்டகத்தில் எத்தனை இருக்கிறதோ அதை எடுத்துக்கோ, மீதியை பேங்க்லேருந்து வாங்கிக்கோ. நான் இங்கே ஆஃபீஸில் இருக்கேன், சீக்கிரம் எடுத்துருவா. ட்ரேசி சங்கடத்துடன் எழுந்து கொண்டாள். நான் போய்விட்டு அப்புறம் வர்றேன். நீ எங்கேயும் போகக்கூடாது. இல்லை, நிஜமாகவே. உட்காரு, நான் கம்முன்னு உட்கார் என்றான் கிராஞ்சியர். 2 மணி நேரத்தில் ஒரு பெரிய பை நிறைய அவன் கேட்ட பணம் வந்து சேர்ந்தது. உடனே ஃபோனை அவள் பக்கமாக நடத்தினான். அந்த சுவிட்சர்லாந்து ஆளுக்கு போட்டு அந்த பெரிய இயந்திரத்தை வாங்கி கொள்ளுன்னு கொள்கிறேன்னு சொல்லு. அவனோட ஃபோன் நம்பர் ஹோட்டலில் வச்சுருக்கேன், அங்கே போய் பேசுகிறேன். உங்களுடைய வீட்டு விலாசம் சொல்லுங்கள், அச்சு மிஷினை கப்பலில் அனுப்பும்படி சொல்கிறேன். கப்பல் வேண்டாம் என்றான் கிராஞ்சியா. எனக்கு அதை எப்படி வந்ததுங்கிற விவரம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆகவே விமானத்தில் அனுப்பிச்சல, விமான நிலையத்தில் அதை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்கிறேன். இன்றைக்கி ராத்திரி சாப்பாட்டின் போது நாம் அந்த ஏற்பாடுகளை பேசுவோம். சரியா? ராத்திரி 8 மணிக்கு தானே நான் ஹோட்டலுக்கு வரேன். ட்ரேஸ் எழுந்து கொண்டான். சாக்குப்பையை சுட்டி காட்டினான் கிராஞ்சியர். பணம் பத்திரம், அதற்கு ஏதாவது நேர்ந்தால் கூட பரவாயில்ல. உனக்கு ஒன்று நேரக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம். நான் ஜாக்கிரதை இருக்கேன் என்ற ஒரு ட்ரேசி உறுதி அளித்தாள். அவன் புன்னகை செய்தான். சரி, ஹோட்டல் வர உனக்கு துணையாக ப்ரொஃபஸர் வருவார். கிராஞ்சியர் ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருந்தான். இந்நேரம் அந்த பெரிய அச்சு இயந்திரத்துக்கு ஆர்டர் கொடுத்திருப்பாள் ட்ரேசி. ஒரு நாளைக்கு $5,000 அச்சடிக்கலாம் என்று அந்த பெண் பிள்ளை சொல்கிறாள். ஆனால் 3 ஷிஃப்ட் வைத்து 24 மணி நேரம் அடிக்கிற மாதிரி செய்தால் ஒரு நாளைக்கு $15,000 அச்சடிக்க முடியும். அதாவது ஒரு வாரத்திற்கு $100,000, 10 வாரத்தில் 1,000,000 டான் என்று மணி 8 அடித்ததும் கிராஞ்சியரின் படகுக்கார் ட்ரேசி தங்கியிருந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தது. நேரே வரவேற்புரை குமாஸ்தாவிடம் சென்றான். மார்க்ரெட் சீமாட்டியிடம் நான் வந்திருக்கேன்னு சொல்லு என்றான். குமாஸ்தா நிமிர்ந்து பார்த்து, சார், சீமாட்டி யாரையே காலி செய்துட்டு போயிட்டாங்களே என்றான். அதிர்ச்சி ஏற்பட்டது கிராஞ்சியருக்கு. எவ்வளோ போனோம்? எங்கேயோ வெளியே போயிட்டு விட்டு திரும்பி வந்தாங்க. வந்ததுமே பில்லை தன் அறைக்கு அனுப்பும்படி சொன்னாங்க. ஹோட்டல் பாக்கியை ரொக்கமாக கொடுத்து கணக்கு தீர்த்தாங்க. கிராஞ்சியரின் மூளை வேகமாக கணக்கு போட்டது. ரொக்கமாக தந்தா ஃப்ரெஞ்சு நாணயத்தில்? ஆமாம் சார். கிராஞ்சியர் வெறி பிடித்த மாதிரி கத்தினார். அவருடைய பெட்டிகள், பிரீஃப் கேஸ்க்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போனாளா? இல்லை சார், பிறகு ஆள் அனுப்பி எடுத்துகிட்டு போவதாக சொன்னாங்க. அவ்வாறு எனக்கு என்ன எடுத்துகிட்டு போ என்று கத்தினான். தோ சார், சட்டத்தில் மாட்டியிருந்த சாவியை சரையில் பறித்து லிஃப்டை நோக்கி முன்னால் ஓடி நான் குமாஸ்தா. ப்ரொஃபஸரை தாண்டி செல்கையில் கிராஞ்சியருக்கு அளவு மீறி கோபம் வந்தது. ஏ இடியட், இங்கே எதுக்கு உட்காந்துருக்க? இந்த பெம்பிளை போயாச்சு. ப்ரொஃபஸர் திகைப்படும் அவனை பார்த்து, போயிருக்க முடியாது சார், இந்த வழியாக அவள் போகலை, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ கவனிச்ச லட்சணம், நர்ஸ் கிழவி வேலைக்காரி இப்படி யாரையாவது போனதை பார்த்தியா? கிழவி நர்ஸ் எதுக்கு? ஏதோ ஒரு மாறு வேடத்தில் அவன் நழுவிட்டா. சரி சரி, வந்து கவனிக்கிறவன் என்று கிராஞ்சியர் ட்ரேசி நிறைய அடைந்தான். முன்பு பார்த்த மாதிரி அப்படியே இருந்தது அறை. பக்கத்து அறையின் கதவு திறந்திருந்தது. வேகமாக அங்கே சென்றான். அதுக்குள் இருந்த சிறிய அறையின் கதவை மடையரண்டு திறந்து நல்ல வேலை, அந்த சின்ன அச்சு இயந்திரம் அப்படியே இருந்தது. ஓஹோ, ஓடுகிற அவசரத்தில் இதை மறந்து விட்டால் போல இருக்கிறது. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்கே போய் விடுவோம், பார்த்து விடுகிறேன் என்று பல்லை கடித்தான். $500,000 என்னை ஏமாற்றி படுத்து
ஏமாற்றி எடுத்து போயிருக்கிறாள். அதை வட்டி முதலமாக திருப்பி வாங்காவிட்டால் என் பேர் கிராஞ்சியர் இல்லை. போலீஸில் சொல்லி அவளை கண்டுபிடித்து சிறையில் அடைப்பேன். சிறையில் ஆட்கள் இருக்கிறார்கள், அவளை ஓசைப்படாமல் தீர்த்துக்கிட்ட அவர்களுக்கு தெரியும். ஆனால் சாகடிப்பதற்கு முன் அந்த சுவிட்சர்லாந்துக்காரன் விலாசத்தை அவரிடம் வாங்கி கொண்டு விடுவார்கள். போலீஸ் தலைமையகத்துக்கு ஃபோன் செய்தான். அவனுக்கு தெரிந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு விஷயத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு, நான் இங்கே காத்திருக்கேன், சீக்கிரம் வாங்க என்றான். 15 நிமிடத்துக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்து சேர்ந்தார். அவருடன் கூடவே ஒரு இளைஞன் வந்தான். இவர் பேர் கூப்பர் என்று கிராஞ்சியருக்கு அவனை அறிமுகம் செய்து வைத்தார் இன்ஸ்பெக்டர். நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி சொன்னீங்களா, அவளை தான் இவரும் தேடிக்கிட்டு இருக்கார், அதனால தான் என்னோட வந்திருக்கார் கூப்பர் கிட்ட. அந்த பெண் கள்ள நோட்டை அச்சடிக்கிறான்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னீங்களாமே. ஆமாம், இப்போது அவள் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டுருக்கான், எல்லையில் அவளை பிடிச்சிடலாம், அவளுக்கு எதிரான அத்தனை சாட்சியமும் இதோ இங்கே இருக்கின்றன என்று கிராஞ்சியர் அவர்களை இந்த சின்னாரைக்கு அழைத்து சென்றான். அவர்கள் எட்டி பார்த்தார்கள். அதோ அவள் கள்ள நோட்டு அச்சடித்த இயந்திரம் என்றான் கிராஞ்சியர். கூப்பர் அதன் அருகில் சென்று பரிசோதித்தான். இதில் நோட் அச்சடித்தான். அதான் சொன்னே, காதில் விழலையே என்று கிராஞ்சியர் வெடித்தான். பையிலிருந்து ஒரு நோட்டை வெளியெடுத்தான். இதை பாருங்க, அவன் எனக்கு கொடுத்த கள்ள நோட்டில் ஒன்று. கூப்பர் ஜன்னலருகே சென்று வெளிச்சத்தில் தூக்கி பிடித்து பார்த்தான். இதை கள்ள நோட்டுன்னு யார் சொன்னது? இது அசல் நோட்டு. ஆமாம், பார்ப்பதற்கு அசல் நோட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் நீ ஒரு அடிமடையன் என்று முரட்டுத்தனமாக சொன்னான் கூப்பர். இது ரொம்ப சாதாரணமான அச்சு இயந்திரம், லெட்டர் ஹெட் தாள்கள் தான் இதில் அடிக்கலாம். லெட்டர் ஹெட் தாளா? கிராஞ்சியருக்கு அந்த அறையை சொல்றது. இந்த இயந்திரத்தில் $100 நோட்டு அடிக்கலாம்னு அவள் கதவிட்டுருக்கா, நீ நம்பியிருக்க? இல்லையே, நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் ஆரம்பித்த கிராஞ்சியர் சட்டென்று நிறுத்தி கொண்டான். என்ன பார்த்தான் அவன்? கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்த சில ஈரமான நோட்டு, சில வெற்றுத்தாள், ஒரு காகித வெட்டுகிற மிஷின். தான் எவ்வளோ பெரிய மோசடியில் ஏமாந்து போனோம் என்று அவனுக்கு இப்போது தான் புரிந்தது. கள்ள நோட்டு எதுவுமே கிடையாது, சுவிட்சர்லாண்டில் அச்சடிக்கிற ஆள் யாரும் கிடையாது, கப்பலில் போய் தங்கப்புதையில் எடுக்கப் போகிறோம் என்கிற கதையில் ட்ரேசி துளியும் ஏமாறவில்லை. ஏமாந்த மாதிரி காட்டிக்கொண்டு இவனையே $500,000 பறி கொடுக்கும்படி பண்ணிவிட்டான். இதையெல்லாம் சொல்லப்போனால் நாமே மாட்டிக்கொள்வோம். இருவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் கிராஞ்சிரு, இந்த பெம்பிள்ளை மீது வேறு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறீங்க என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். என்னத்தை எடுப்பது, என்ன சொல்ல முடியும்? கள்ள நோட்டு அச்சடிப்பதற்கு முதல் கொடுத்து ஏமாந்ததாக சொல்ல முடியுமா? இல்லை வந்து நான் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க போகிறதில்ல என்றான் கிராஞ்சியர். கூப்பர் தன்னுடன் நினைத்து கொண்டான், ட்ரேசி இந்த முறை தப்பிவிட்டாய், இருக்கட்டும், அடுத்த முறை உன்னை பிடிக்காமல் விட மாட்டேன். தொடரும்.